children, welcome back to the English class. So far we have learnt about pronouns and its kinds. In our previous video we have learnt about one of the kinds of pronouns, that is personal pronouns. In this session you will focus on important facts about personal pronouns. Okay, our personal pronouns pathina or important details vandu paakaporum. So what is personal pronouns appdin pathinga appna, personal pronouns are words that replaces nouns that stands for people or things. People things refer பண்ணக்கூடிய அந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பர்சனல் ப்ரனவுன்ஸ் கண்டினியூவஸா இருக்குல. இப்போ நம்ம நிறைய பர்சனல் ப்ரனவுன்ஸ் இருக்கு அப்படினு சொன்னோம். நம்ம ஒரு டேபிள்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம், வித் எக்ஸாம்பிள்ஸோட கூட பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ எது இதெல்லாம் நம்ம பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படினு சொல்லுவோம். We can classify these personal pronouns by two bases. One is the subjective pronouns and another one is the objective pronouns. அப்படினு பார்த்திருந்தோம். அதுவே வந்து singular forms, plural forms னு two forms ல வந்து classify பண்ணிருந்தோம். இப்ப எதெல்லாம் வந்து நம்ம personal pronouns அப்படினு சொல்றோம் பாத்தீங்கன்னா I, we, you, he, she, it and they in subjective pronouns and me, us, you, him, her, it and them in objective pronouns. Okay, these are the pronouns we have in personal pronouns. இது எல்லாத்தையுமே நம்ம personal pronouns அப்படின்னு சொல்லுவோம். இப்போ in some of the situation we are used to say the list of persons. ஒரு பர்சனோட லிஸ்ட் கண்டினியூஸா நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் இல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போறோம், ஒரு டூருக்கு போறோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ, நான், அவன், அவ, இவங்க வரான், அங்க வராங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்ப இவ்வளவு பெரிய லிஸ்ட் போடும் போது இப்ப அது நவுன்ஸா இருக்கிறப்போ பரவாயில்ல, இதுவே ப்ரனவுன்ஸா இருந்தா இப்ப இதுல நான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கும், நீன்றது செகண்ட் பர்சனா இருக்கும். இப்ப அவன் வரான், அவ வரா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வராங்க அப்படின்னு சொல்றப்பெல்லாம் இவங்க எல்லாம் தேர்ட் பர்சன்ஸ்ல வருவாங்க. இப்ப கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா ஆல் த பர்சன்ஸ் ஆர் மிங்கிள் டுகெதர் இன் ஒன் சென்டென்ஸ். இப்ப ஒரே சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பர்சன்ஸும் கம்பைன் ஆகி வருவாங்க, கண்டினியூஸா வருவாங்க. இப்ப இதுல எந்த பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட்ல போடணும், எந்த பர்சன்ஸ் செகண்ட் ஆர்டர்ல எழுதணும், இதை எப்படி அரேஞ்ச் பண்றது, எந்த ஆர்டர்ல எழுதுறது அப்படின்றதான் இதுல நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து ரெண்டு ரெண்டு ப்ரொனவுன்ஸ் வச்சு இதுல எந்த ப்ரொனவுன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். This one
one, we can say that a first person abhinsu lumbod I abhinsu lumbod but third person abhinsu lumbod edhalam third person abhinsu lumbod he, she, it abhinsu lumbod him, her, it and them, they idhi ellame enna abhin paathingi na third person na illaya ipo idhu kena example sollam abhin paathingi na she and I pe indha edathila third person edhu abhin paathingi na she first person edhu abhin paathingi na I இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இருக்கிறப்போ செகண்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இருக்கிறப்போ செகண்ட் தேர்ட் பர்சன் தான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிட்வீன் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் இப்போ செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் ஒரே சென்டென்ஸ்ல இருக்காங்க ஒரே சென்டென்ஸ்ல இருக்கிறப்போ செகண்ட் பர்சன் தான் நம்ம என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்ல எழுதணும் second person comes it first okay be clear of this first person or second person varappo eppovume first person second person varappo second person first la varanum adhe maari first person third person varappo konta first person oda compare pannumbodhu second person munnadi varum third person munnadi varum ana second person third person irukrappo second person na enna varum appdi paathina first la varanum Okay, you must be comes at first and she must be comes at last. Okay, are you all understand? Okay, first person compare pandrappo second person vandalum third person vandalum adu second person na munadi varum adhe maari third person na munadi varum ana second person ye third person ye compare pandrappa second person na enna pannuvaanga munadi varanum seriya Okay, these are the important facts of personal pronouns. Okay, I hope you all understand this thing. Thank you. Thank you for watching.